சோ நம்ம பகீரத பிரயத்னா அதோட பாடம் ஒன்னும் முடியல. சோ போன கிளாஸ்ல வந்து நம்ம இதோட நிறுத்தினோம். பகீரதா கங்காம் பிரசாதயதும் புனக தபஸ்சகார, அதாவது முதல்ல பிரம்மா கிட்ட வேண்டின்றான் கங்கைய பூமிக்கு அனுப்பும்படி. கங்கையை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். இருந்தாலும் அவளுடைய ஒரு பிரசாதத்துக்கோசரம், அவளுடைய ஒரு பிளெஸ்ஸிங்கோசரம் நீ அவளையும் வேண்டிக்கோ அப்படின்னு பிரம்மா சொல்றார். அதுக்கு இணங்க இவன் வந்து பகீரதா கங்காம் பிரசாதயித்தும் புனக தபக சக்கார. சோ கங்க பகீரதனானவன் கங்கையை பிரசாதயிட்டும், டு பிளீஸ் கங்கா ஹி அகெய்ன் டிட் த பெனான்ஸ். சக்கார அப்படின்னா டு டூ, லிட்டில் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகேவா, படிங்கோ. சா பிரசன்னா பிராக, யார் படிக்கிற? உஷா மேடம் படிக்கிறளா? சா பிரசன்னா பிராக திவோ புவம் அவதரந்த்யா மே வேகம் பூசோடும் ந சக்ரோதி. சா பிரசன்னா, சாங்கிறது இங்க கங்கா, சா கங்கா பிரசன்னா ரொம்ப சந்தோஷமான சந்தோஷமடைந்த அந்த கங்கையானவள் பிரசன்னா சா பிராக சொன்னாள், உரைத்தாள். திவஹ புவம் அவதரந்த்யா, அவதரந்த்யாஹான்னு வரணும், அவதரந்தியா மே வேகம் பூஹு சோடும் ந சக்னோதி. திவஹ புவம், திவஹ புவம்ங்கிறது ஆகாசத்திலிருந்து புவம், பூமியை அவதரந்தியாகா இறகுகின்ற மே என்னுடைய வேகம், வேகத்தை பூஹு இந்த பூமியானது சோடும் தாங்குவதற்கு ந சக்னோதி. சரியா? ஓகேவா, மேல சிவோ மகாதேவ சமர்த்தோ மாம் போடும் அதஸ்தம் பிரார்த்தய இதி. சிவா மகாதேவா மாம் போடும், சோ இப்படிப்பட்ட என்னுடைய வேகத்தை மாம் என்னை ஓடும், ஓடும் அப்படிங்கிறது தாங்கிறதுன்னு அர்த்தம். என்னுடைய வகதி இருக்கு பத்தேடா, அதனுடைய ஓடும் என்ன தாங்குவதற்கு மகாதேவா சிவா சமர்த்தா, மகாதேவரான அந்த சிவன் தான் அந்த சாமர்த்தியத்தை உடையவர் என்னை தாங்குவதற்கு. அத்தக அந்த காரணத்தினால் தம் பிரார்த்தைய இது அவரை வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்றான். சரியா? பிரார்த்தையங்கிறது உங்களுக்கு லோட்டுல இருக்கு, மத்தியம புருஷ ஏகவச்சனம். ஓகேவா? மேலும் பகீரதஹ புனஸ்தபஸ்வர்யா பரமேஸ்வரம் பிரசன்னம் அகரோத். திருப்பி அவன் என்ன பண்ணான், பகீரதஹ புனஹ திரும்பவும் தபஸ்ச்சர்யா அப்படின்னா தன்னுடைய தபஸ்ங்கிற ஒரு காரியத்தினால், திருத்தியால இருக்கு தபஸ்ச்சர்யா சர்யா, பரமேஸ்வரம் ஈஸ்வரனை பிரசன்னம் அகரோத்து சந்தோஷமாக ஆக்கினான். அகரோத்து அப்படிங்கிறது லங்குல இருக்கு. சரியா? கிருதாத்து. மேல கைலாச சிகரே ஸ்திதஸ்ய பரமேஸ்வரஸ்ய சிரசி கங்கா ஆகாஷாத் மகதா சம்ரம் அவததார. சோ கைலாச சிகரே, கைலாச சிகரத்தில் சப்தமி ஏகவச்சனம், ஸ்திதஸ்ய இருக்கின்ற பரமேஸ்வரஸ்ய. சோ இந்த ஸ்திதஸ்யங்கிறது பரமேஸ்வரஸ்யக்கு அட்ஜெக்டிவ், ஸ்திதா அப்படிங்கிறது உங்களுக்கு இத்த பிரத்தியம், இத்த பிரத்தியத்துல இருக்கு ஸ்தாங்கிற தாத்து அந்த இடத்துல, அது வந்து சஷ்டியில ஸ்திதஸ்ய அப்படின்னு இருக்கு. சரியா? அது யாருக்கு அட்ஜெக்டிவ்னா பரமேஸ்வரஸ்ய. சோ கைலாச சிகரே ஸ்திதஸ்ய பரமேஸ்வரஸ்ய, கைலாச மலையில் கைலாசத்தினுடைய சிகரே சிகரத்தில் இருக்கின்ற அந்த பரமேஸ்வரனுடைய சிரசி சிரசில் சப்தமி. சரியா? கங்கா, கங்காவானது ஆகாஷாத்து ஆகாசத்தில் இருந்து, பஞ்சமி ஏகவச்சனம் மகதா ஒரு பெரிய சம்ரம்பேன ஒரு சம்ரம்ப ஒரு ஆடம்பர ஒரு படாடவத்தோடு அவததார இறங்கினாள். இட்ஸ் கிரேட், என்ன சொல்றது, அப்படியே ஒரு ஃபோர்ஸோட ஷி லேண்டட் அபான் ஷிவாஸ் இது ஹெட். சரியா? சம்ரம்பேன அவததார, ததாரங்கிறது உங்களுக்கு வந்து திருங்கிற தாத்து, தரத்தி இருக்கு இல்லையா, ஸ்விம்மிங் டு ஸ்விம். ததார அப்படிங்கிறது ஸ்வாமுங்கிற அர்த்தம், லிட்டு, இதனோட அவங்கிற உபசர்க்கம் சேர்ந்திருக்கிறதுனால அவததாரன்னா இறங்கினாள் அர்த்தம். சம்ரம்பேன அவததார, அவதாரம் சகார அப்படின்னு அர்த்தம். சரியா? சிவ ஜடா ஜூட்டே நிபத்தா கங்கா விகத வேகா அபவது. சோ வந்து என்ன, சிவ ஜடா ஜூட்டே, சிவனுடைய ஜட்டா ஜூட்டே, ஜட்டனுடைய ஜூட்டே அந்த இதுல, அந்த ஆமா மேட்டட் ஏர்ல நிபத்தா கங்கா,
கட்டப்பட்ட அந்த கங்கையானவள் விகத வேகா அபவத்து போக்கடிக்கப்பட்ட வேகத்தோடு இருந்தாள் ஷி லாஸ்ட் ஹர் ஃபோர்ஸ் ஆஃப்டர் ஃபாலிங் அட் த சிவாஸ் ஹெட் ஜடையில முடிஞ்சதுனால அவளுடைய வேகமானது குறைஞ்சு போயிடுது விகத வேகா அபவத் விகத வேகா அபவத் போக்கடிக்கப்பட்ட வேகத்தோட இருந்தாள் சா கங்கா இங்க விகத வேகாங்கிறது நிபத்தாங்கிறது ரெண்டுமே கங்கைக்கு அட்ஜெக்ட் நிபத்தா ஜட்டாஜூட்டே நிபத்தா கங்கா விகத வேகா அபவத் சரியா மேலும் ஏவம் கங்கா வேக கர்வபங்க சம்பிருத்தக ஏவம் இந்த இதே மாதிரி கங்கையினுடைய கங்கா வேகா அப்படிங்கிறது கங்காயாக வேகா கங்கையினுடைய அந்த ஃபோர்ஸ் அதனுடைய கர்வபங்க அப்படின்னா அவளுடைய அந்த அந்த ஒரு ப்ரைடு இருக்கு பார்த்தீங்களா கர்வம்னா திமிருன்னு எடுத்துக்க வேண்டாம் கங்கா வேக கர்வ பங்கா அப்படின்னா அவளுடைய அந்த வேகத்தினுடைய அந்த ப்ரைடுக்கு ஒரு பங்கம் ஆயிடுச்சு The pride, pride was reduced because Shiva could hold her on his juta, jata juta. So, evam ganga vega garva banga sambrutaha, sambrutaha. அப்படிங்கிறது உங்களுக்கு இக்தவ்ருத்தியத்துல இருக்கு சரியா இதுக்கு அது ஜஸ்டிஃபை குவாலிஃபை பண்றது அப்புறம் மேல பகீரதம் அனுகிரகித்தும் பரமசிவக ஜட்டாஜூட்டா ஜட்டாமேகாம் அனுகிரகித்தும்னந்தத்துல இருக்க பரமசிவ அந்த பரமேஸ்வரனானவர் ஜட்டாஜூட்டாத்து தன்னுடைய ஜட்டஜூட்டையிலிருந்து ஜட்டாம் ஏகாம் ஒரு ஜட்டையை ஸ்லதயித்வா அப்படின்னா லூசன் பண்ணிட்டோம்னு அர்த்தம் அதை ரிலீஸ் பண்ணார்னு அர்த்தம் ரிலீஸ் பண்ணிட்டோம் கங்கா பிரவாகசிய மார்க்கம் அகல்பயது கங்கா பிரவாகத்திற்கு ஒரு மார்க்கத்தை வழியை அமைத்து கொடுத்தார் அகல்பயது அப்படின்னா அமைத்து வழிவகுத்து கொடுத்தார்னு அர்த்தம் சோ ஆஃப்டர் சி டு ஜஸ்ட் டு ஹோல்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் கங்கா பரமேஸ்வரன் வந்து அதை தன் தலையில தாங்கிண்டார் அதுக்கப்புறம் பகீரதன் தான் தபஸ் பண்ணி வர வச்சான் வாட் இஸ் அ பாயிண்ட் இன் சிவா ஹோல்டிங் ஹர் ஆன் ஹிஸ் ஹெட் சோ ரிலீஸ் பண்ணாதானே இந்த இத்தனை பேருக்கும் மோச்சனம் கிடைக்கும் அதனால என்ன பண்ணார் அந்த ஜட்டா ஜூட்டையில இருந்து ஒரு ஜூட்டைய ஒரு ஜட்டையை எடுத்து அப்படி லூசன் பண்ணி விட்டார் அந்த கங்கா பிரவாகத்துக்கு ஒரு வழி அமைச்சு கொடுத்தார் புரியுறதா ஸ்லதயித்வா அப்படிங்கிறது உங்களுக்கு ரிலீஸ் பண்றதுன்னு அர்த்தம் உத்வா பிரத்யாந்தத்துல இருக்கு சரியா ஸ்லதயதி அப்படின்னு ரூபம் வரும் லட்டு ஸ்லததி நிர்கதா கங்கா பகீரத மார்க்கம் தர்ஷயன் த்வம் தாவன் நகரே கச்சஹ த்வாம் அஹம் அனுசராமி சோ வந்து என்ன சொல்றா ஒரு நிமிஷம் இருக்கும் ஸ்லதீன்னு வரும் ரூபம் இதுக்கு இல்ல ஒரு நிமிஷம் நிர்கதா கங்கா இது படிக்கவே இல்லை நான் ததஹ நிர்கதா கங்கா அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளிக்கடுமினாள் கங்கா பகீரத மார்க்கம் தர்ஷயன்னு துவம் தாவன்னு அக்ரே கச்ச துவாம் அகம் அனுசராமி ஹே பகீரதா மார்க்கம் தர்ஷயன்னு வழியை காண்பித்து கொண்டு தர்ஷயன்னுங்கிறது சத்ருல இருக்க மார்க்கம் மான மார்க்கத்தை தித்யா விபக்தி தர்ஷயன்னு துவம் ஒன்ன தாவன்னு அக்ரே கச்ச சோ ஒன்ன தாவன்னு துவம் அக்ரே கச்சன்னு சொல்லணும் சோ ஹே பகீரத துவம் அக்ரே கச்ச நீ முன்னாடி போ எப்படி போனோம்
மார்க்கம் தர்ஷயன்னு எனக்கு வழியை காண்பித்து கொண்டு துவம் நீ அக்ரே கச்ச தாவன்னுனா ஓடிக்கொண்டே அதுவும் சத்ருல இருக்கு நீ ஓடிக்கொண்டே அக்ரே கச்ச எனக்கு முன்னாடி செல் எதுக்கோசரம் அப்படின்னா மார்க்கம் தர்ஷயன்னு வழியை காண்பித்து கொண்டு துவாம் அகம் அனுசராமி நான் உன்னை அகம் துவாம் அனுசராமி நான் உன்னை பின்தொடருவேன் புரியுதா அப்புறம் எத்ர துவம் திஷ்டசி தத்ராஹம் அபி ஸ்தாஸ்யாமி இத்யாஹ எத்ர துவம் திஷ்டசி நீ எங்க நிக்கிறியோ தத்ர அகம் அபி ஸ்தாஸ்யாமி நீ எங்க நின்று இருக்கியோ அங்கேயே வந்து நானும் நின்றுடுவேன் அதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் சோ உனக்கு நான் வந்து எது வரைக்கும் நான் வரணும்னு உனக்கு தோன்றதோ அது வரைக்கும் நீ வந்து ஓடிண்டே இருக்கணும் நீ ஓடிண்டே இருந்தேனா நான் வந்து உன்னை வந்து பின்தொடர்வேன் ஸ்தாஸ்யாமிங்கிறது உங்களுக்கு வந்து திஷ்டதி இருக்கு பார்த்தீங்களா அது யார் சொல்றா கங்கா சொல்றா யார்கிட்ட சொல்றா நீங்களே சொல்லுங்க பகீரதன் கிட்ட பகீரதன் கிட்ட சொல்றா ஓகே சோ கர்த்தரி லிட்லகாரத்துல இருக்கீங்க ஸ்தாஸ்யாமி சரியா உங்களுக்கு வந்து ஸ்தா திஷ்டி டு ஸ்டாண்ட் திஷ்டதி திஷ்டதஹ திஷ்டந்தி அதனுடைய ஃபியூச்சர் டென்ஸ் ரூபம் ஸ்தாஸ்யதி ஸ்தாஸ்யதஹ ஸ்தாஸ்யந்தி ஸ்தாஸ்யதி ஸ்தாஸ்யதஹ ஸ்தாஸ்யந்தி ஸ்தாஸ்யந்தி ஸ்தாஸ்யசி ஸ்தாஸ்யதஹ ஸ்தாஸ்யத ஸ்தாஸ்யாமி ஸ்தாஸ்யாவஹ ஸ்தாஸ்யாவஹன்னு முடியும் சரியா அதனுடைய லிட்டில் அகாரம் ஃபியூச்சர் டென்ஸ் ரூபம் அது சோ எத்ர துவம் திஷ்டசி நீ எங்கு நிற்கிறாயோ தத்ர அங்கு அகமபி நானும் ஸ்தாஸ்யாமி நின்று விடுவேன் வேற எவர் யூ ஸ்டாப் ஐ வில் ஆல்சோ ஸ்டாப் இதி ஆக என்று கூறினாள் புரியுதா இதி பிளஸ் ஆக உங்களுக்கு சந்தியில இத்தியாகன்னு சேர்ந்து ஓகேவா அதுக்கப்புறம் அக்ரே 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 தாவந்தம் பகீரதம் பஷ்வா அக்ரே தாவந்தம் பகீரதம் அக்ரேனா முன்னாடி முன்னாடி தாவந்தம் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த பகீரதனை தாவன்னு தாவந்தௌ தாவந்தா தாவந்தம் எல்லாம் சத்ரு இது போய் ஓடிக்கொண்டு இருக்கின்ற த்விதியா விபக்தி ஏகவச்சனம் சரியா தாவதி தாவங்கிறது தான் அதுக்கு ரூட்டு சரியா அதுல வந்து தாவன் தாவந்தௌ தாவந்தகங்கிறது சத்ரு பிரதமா விபக்தி அது தாவந்தம்ங்கிறது த்வித்தியா விபக்தி ஏகவசனம் அது வந்து எதை வந்து குவாலிஃபை பண்றதுன்னா பகீரதனை தாவந்தம் பகீரந்தம் ஓடுகின்ற பகீரதனை ரெண்டுமே த்வித்தியா விபக்தி ஏகவசனத்துல இருக்கு பஷ்சாத்து பின்னாடி ஃபாலோ அனுதாவந்தி பஷ்சாத்து அனுதாவந்தி பின்னாடி அனுதாவந்தினா துரத்திண்டு போறான் அது அவளை அவனை சேஸ் பண்ணிட்டு சேஸ்ன்னு இல்ல அவனை பின்தொடர்ந்துட்டு போறான் ஃபாலோ பண்றது அனுதாவந்தின்னு போட்டிருக்கா பாருங்க இதுவும் வந்து சத்ரு பட் என்ன ஸ்திரீலிங்கம் சரியா தாவந்தி இப்ப தாவந்தின்னு ஷார்ட் தீயா இருந்ததுன்னா நீங்க லட்லகாரம்னு சொல்லிடுவேன் இது பாருங்க தீ தாவந்தி தாவந்தியௌ தாவந்தியா அப்படின்னு ஃபார்ம் சோ வந்து தாவந்தி பகீரதி யாருக்கு அட்ஜெக்டிவ் பகீரதிக்கு பின்தொடர்ந்து ஓடுகின்ற பகீரத் பாகீரதி இது விக்கியாதா பஷ்டாத் பின்னாடி ஓடிய காரணத்தினால் அவளுக்கு வந்து என்னன்னா பாகீரதி இது விக்கியாதா ஷி வாஸ் ஃபேமஸ்லி பாப்புலர்லி கால்ட் அஸ் பாகீரதி பகீரதனுக்கு பின்னாடி போனதுனால அவளுக்கு வந்து பாகீரதி பேரு சரியா அதான் வாஸ் ரிமெம்பர்ட்னு அர்த்தமா விக்கியாதானா விக்கியாதானா பாப்புலர்லி நோன் அஸ் அர்த்தம் பாப்புலர் பாகிரதிக்கு அட்ஜெக்டிவ் அதனால ஃபெமினின் ஜெண்டர்ல இருக்கு மத்தியே மார்க்கம் ஜன்னு மகர்ஷே ஜன்னு மகர்ஷே ஆஶ்ரம சமாபதித மத்தியே மார்க்கம் மார்க்க மத்தியேன்னு அர்த்தம் மார்க்கத்தினுடைய வழியினுடைய மத்தியில் ஆன் த வே அப்படின்னு அர்த்தம் ஜன்னு மகர்ஷேகே ஜன்னு மகர்ஷியினுடைய ஆசிரமஹ சமாபதிதஹ ஆசிரமமானது வந்தது தே கேம் அக்ராஸ் த ஹெர்மிடேஜ் ஆஃப் ஜன்னு மகரிஷி ஆன் த வே சரியா சமாபதிதஹ பதிதஹனா ஃபெல்னு அர்த்தம் ஃபால் அர்த்தம் இத்த பிரத்தியம் ஆ சம்ங்கிற ரெண்டு உபசர்கம் வந்திருக்கு ஸோ அந்த மீனிங் வந்து என்னன்னா தே கேம் அக்ராஸ் அர்த்தம் தே கேம் அக்ராஸ் தி ஆசிரமா ஹெர்மிடேஜ் ஆஃப் ஜன்னு மகரிஷி சரியா கங்கா பிரவாகேன ஆசிரமஹ பிளாவிதஹ
கங்கா பிரவாகேன கங்கையினுடைய பிரவாகத்தினால் அந்த ஆசிரமமானது பிளாவிதா அப்படியே நனைக்கப்பட்டது அப்படியே ஃபுல்லா இட்ஸ் சப்மர்ஜ் அப்படியே ஃபுல்லா வந்து ஜலத்தினால ரொப்பப்பட்டது அப்புறம் குபிதோ மகரிஷிஹி பிரவாக மாச்சம்ய கங்கா நிருரோத குபிதா மகரிஷிஹி குபிதா அவருக்கு அட்ஜெக்டிவ் கோபமடைந்த அந்த மகரிஷி ஜன்னுவானவர் பிரவாகம் ஆச்சமிய அந்த பிரவாகத்தை அப்படியே ஆச்சமணம் பண்ணிட்டார் அப்படின்னா அப்படியே அவ்வளவுதான் கங்கா நிருரோத அப்படியே கங்கைய வந்து நிறுத்தி நுட்டார் நிருரோத அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லிட்டில் அகாரம் ருணத்தி ருந்தா ருந்தந்தின்னு வரும் லட்டு இதுக்கு சரியா இங்க வந்து லிட்டில் இருக்கு ருரோத நிருரோத தடுத்தார் அப்படின்னு அர்த்தம் ஹி ஸ்டாப்ட் தி ஃப்ளோ ஆஃப் கங்கா ஆமா நான் நினைச்சேன் கோபம் கோபத்தினாலதான் கோபத்தினால அப்படியே ஆச்சமணம் பண்ணி விட்டார் இவ்வளவு பிரவாகத்தோட வந்து பண்ணி விட்டியே அதனால அப்படியே தடுத்து விட்டாரு அக்ரே தாவன் பகீரத பிரவாக சப்தம் அஸ்ருணுவன் அஸ்ருண்வன் பிருஷ்டதோ அத்ராஷ்வீத் அத்ராக்ஷீத் அத்ராக்ஷீத்ங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் அ பாஸ்ட் டென்ஸ் லுங்குன்னு ஒரு பாஸ்ட் டென்ஸ் இது பேரு நம்ம வந்து லங்கு படிச்சிருக்கோம் லிட்டு படிச்சிருக்கோம் இது பேர் லுங்கு திருஷ்ங்கிற தாத்து அத்ராக்ஷீத் பார்த்தான் அப்படின்னு அர்த்தம் அக்ரே தாவன்னு முன்னாடி ஓடிக்கொண்டு கொண்டிருந்த பகீரதா அந்த பகீரதனானவன் பிரவாக சப்தம் அஸ்ருண்வன்னு பிரவாக சப்தத்தை அஸ்ருண்வன்னு கேட்காமல் சரியா பிருஷ்டதா அத்ராக்ஷீத் பின்பக்கமாக திரும்பித்தான் சரியா கங்காம் பஷ்யன் புனராகத்யாஸ்ரம் ஜன்னு மகரிஷி பிரார்த்தயா மாச மோக்தும் கங்காம் கங்காம் அபஷ்யன் கங்கா கங்கையை பார்க்காமல் புனக ஆகத்திய ஆசிரமம் ஆசிரமத்திற்கு திரும்பவும் வந்து ஜன்னு மகரிஷியும் ஜன்னு மகரிஷியை பிரார்த்தயா மாச ரெக்வஸ்ட் பண்ணான் லிட்டில் காரணம் மாச மாசத்துகு மாசுகு மோக்தும் எதுக்கோசரம் ரெக்வஸ்ட் பண்ணா கங்காம் மோக்தும் பிரார்த்தையா மாச கங்கையை விடும்படிக்கு விடும்படி பிரார்த்தித்தான் ஹி ஆஸ்க்ட் ஹிம் டு ஹி ரெக்வஸ்டட் ஹிம் டு ரிலீஸ் கங்கா சரியா ஜன்னு ஜன்னா ஸ்ரோத்தாத் ஜன்னுனா ஸ்ரோத்ராத் ஜன்னுனா ஸ்ரோத்தாத் விசர்ஜிதா கங்கா ததஹ விசர்ஜிதா கங்கா ஜன்னு மகர்ஷியினுடைய அவருடைய காதுகளில் ஜன்னுனா அந்த மகர்ஷியினால் ஸ்ரோத்ராத்து அதாவது ஆச்சமனம் பண்ணிட்டு காது வழியா கங்கையை வெள்ள விட்டார் ஸ்ரோத்ராத்து காது வழியாக விச கங்கா விசர்ஜிதா கங்கா வாஸ் ரிலீஸ்ட் சரியா தாத்தா தென் ஜான்னவி இது நாம பேஜே சோ ஷி காட் த நேம் ஜான்னவி ஆஃப்டர் பேஜே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லிட்டு பஜ் இருக்கு பார்த்தீங்களா பஜதி பஜதே அதனுடைய லிட்டு லகாரம் பேஜே பிரதம புருஷ ஏகவச்சனம் பேஜேனா ஷி வாஸ் கால்ட் னு அர்த்தமா ஆமா ஷி அட்டைன்ட் னு அர்த்தம் ஷி காட் தி நேம் அர்த்தம் இத்தம் பஹூனந்தராயான் அதி அதிக்ரம்ய பகீரதஹ கங்கா பிரவாகம் பாதாள மனயத்து இந்த மாதிரி இத்தம்னா லைக் திஸ் இவ்வாறாக பஹூனு அந்தராயானு அதிக்ரம்ய இந்த மாதிரி பலவிதமான தடங்கள்களை கஷ்டங்களை அதிக்ரம்ய தாண்டிவிட்டு பகீரதஹ பகீரதனானவன் கங்கா பிரவாகம் கங்கா பிரவாக ஃப்ளோ ஆஃப் கங்கான்னு இருக்கும் பாதாள மனயத்து ஹி டுக் the flow the force or the enna solla the stream and the gangayinudaya and the pravahatai paathalathirku alithu chendran anayathu nayathinudaya past tense anayathu seriya itham this ivaraga bahunu antarayanu indha mari palavidamana obstacles avigalai athikramya taandi bagirathananavan ganga pravahatai paathalam anayathu seriya நயத்தினா ஃபாலோஸ் அர்த்தம் அனயத்து அப்படிங்கிறது நயத்தினா ஃபாலோ இல்ல நயத்தினா அழிச்சிட்டு வருதுன்னு அர்த்தம் அனயத்துங்கிறது டுக்குங்கிற மாதிரி சஹா சாரதிஹி ரதம் நயதி இன்ஃபன்ட்ரி படிச்சோமே
lead so paatalathukku he led her to lead correct tatra pitrunam basma rashim ganga jalena aplavya tebyah uttama lokan akalpayate basma tatra there pitrunam basma rashim pitrunam na ancestors ancestors nudeya basma rashiyai the heap of ashes adai கங்காஜலேன கங்காஜலத்தினால் ஆப்ளாவிய அப்படியே ஸ்நானம் மாதிரி பண்ணிட்டோ அப்படியே ஒரு எல்லாத்தையும் ஜல சிஞ்சனம் பண்ணிட்டோ தேப்பிய அவர்களுக்கு உத்தம லோக்கானு அகல்பயத்தை உத்தம லோக்கத்தை அடையும்படி செய்தான் அதுக்கு வழிவகுத்து கொடுத்தான் தேப்பியகிறது பித்ருபியகன்னு அர்த்தம் பித்ருக்களுக்கு உத்தம லோக்கங்களை அகல்பயத்தை உத்தம லோக்கத்தை அடையும்படி செய்தான் ஓகேவா அகல்பயத்துனா அடையும்படி செய்தான்லாம் இல்ல அகல்பயத்துனா அதுக்கு வழிவகுத்தான் அர்த்தம் ஓகேவா ஏவம் விஷ்ணு பாதேத்வா கங்கா விஷ்ணு பாத உத்பவா கங்கா கங்கா ஸ்வர்க மர்த்திய பாதால லோகேஷு பிரவஹந்தி திரிபதகேதி ச விஸ்ருதா ஏவம் விஷ்ணு பாத உத்பவா விஷ்ணு பாதாத்து உத்பவா விஷ்ணு பாத உத்பவா விஷ்ணு பாதத்திலிருந்து உண்டான அந்த கங்கையானவள் ஸ்வர்க மர்த்திய பாதால லோகேஷு ஸ்வர்கலோகம் மர்த்திய லோகம்ங்கிறது நம்ம இருக்கிற இந்த லோகம் பூலோகம் பாத்தாளம்னா நமக்கு கீழே இருக்கிற லோகம் இந்த மாதிரி லோகங்களிலும் பிரவகந்தி அதுல பிரவாகம் பண்ணிட்டே இருக்கிறதுனால திரிபதகா மூன்று வழியோடு திரிபதம் கச்சதி மூன்று வழியால் மூன்று பாதையில் போறான் அப்படிங்கிற திரிபதகா இதிச விஸ்ருதா ஷீஸ் பாப்புலர்லி நோன் அஸ் திரிபதகா மூன்று வழி மூன்று வழியிலும் செல்கின்றவள் அப்படிங்கிற ஒரு பெயரையும் அவள் அடைந்தாள் உத்பவம்னா என்ன என்ன சொன்னே உத்பவம்னா உண்டானன்னு அர்த்தம் விஷ்ணு பாத உத்பவா ஹூ கேம் அவுட் ஆஃப் த ஃபீட் ஃப்ரம் த ஃபீட் ஆஃப் விஷ்ணு கங்கரா அவன் என்ன பண்ணா ஸ்வர்க மர்த்திய பாதாளம் மூணு லோகத்தையும் ஆப்ளாவிய தாண்டி தேவ்யக அந்த இது சாரி இதெல்லாம் சாரி ஸ்வர்க மத்திய பாத்தாள லோகேஷு பிரவகந்தி இந்த மூன்று லோக லோகங்களிலும் பிரமோகம் பிரவாகம் செய்து கொண்டு திரிபதகா இதிஜ சுஸ்ருதா திரிபதகான்ங்கிற ஒரு பேருனாலும் ஷி வாஸ் பாப்புலர்லி நோன் வித் தட் நேம் ஆஸ் வெல் சரியா மகதா பிரயத்னேன பகீரதஹ சஃபல் மனோரத சம்ருத்தஹ மகதா பிரயத்னேன ஒரு பெரிய ஒரு முயற்சியினால பய கிரேட் எஃபர்ட் அர்த்தம் பகீரதஹ பகீரதனானவர் சபல மனோரதஹ சம்ருத்தஹ ஹி பிகேம் சக்சஸ்ஃபுல் இன் இஸ் எண்டவர் இன் இஸ் டிசையர் மனோரதம்னா டிசையர்னு அர்த்தம் சபலம்னா சக்சஸ்ஃபுல் சபல மனோரதஹ அப்படின்னா என்ன நினைச்சானோ அதை நடத்தினுட்டோம் சம்ருத்தஹ ஹி சக்சீடட் இன் இஸ் இது பிளான் அது வந்து இட் குவாலிஃபைஸ் பகீரதஹ பகீரதஹ சபல மனோரதஹ சம்ருதஹ பகீரதனானவன் சபலமடையப்பட்ட ஆசையோடு இருந்தான் ஓகேவா பகீரத பிரயத்ன இதி நிரந்தரம் நிரந்தர மகாயத்னஸ்ய நிரந்தர மகாயத்னஸ்ய அபரம் நாம ஜாதம் பகீரத பிரயத்ன பகீரத்தனுடைய பிரயத்தனம் என்று நிரந்தரம் ஃபார் எவர் மகாயத்னஸ்ய அபரம் நாம ஜாத்தம் ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டவனுடைய இன்னொரு பேராக ஆகிவிட்டது அதாவது பகீரத பிரயத்தனம் பகீரத பிரயத்தனம் பண்ணாலும் முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னா என்ன எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் முடியாது அப்படின்னு சொல்றோம் அந்த அதுக்கு வந்து இந்த பகீரத பிரயத்தனம்ங்கிறது என்ன அப்படின்னா நிரந்தர மகாயத்னஸ்ய ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணிட்டே இருக்கா பாருங்க அவளுக்கு ஒரு இன்னொரு பேரா ஆயிடுது பகீரத பிரயத்தனம் பண்ணாம அவனால முடியல அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் ஹி மேட் அ மேக்சிமம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பாசிபிள் ஃப்ரம் ஹிஸ் சைட் ஸ்டில் ஹி இஸ் நாட் ஏபிள் டு டூ த ஒர்க்னு அர்த்தம் ஸோ அந்த பகீரத பிரயத்னம்ங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு யூசேஜ் ஆனது இட் பிகேம் ஒரு கொலோக்கியல் யூசேஜ் மாதிரி நான் இது படிச்சாலும் அது பேர் சம்டைம்ஸ் சொல்றோம் இல்லையா பிரம்ம பிரயத்னம் பண்ணாலும் நடக்காது அப்படின்னு அந்த மாதிரி பகீரத பிரயத்னம் பண்ணாம்பா அவன் அந்த மாதிரி எஃபர்ட் போட்டிருக்கான்னு அர்த்தம் அந்த மாதிரி நிரந்தர மகாயத்னஸ்ய நிரந்தரம்னா ஆல்வேஸ் அர்த்தம் எப்பவுமே ஒரு மகாயத்னஸ்ய அபரம் நாம ஜாதம் அதுக்கு இன்னொரு பெயராக ஆகிவிட்டது சோ பகீரத பிரயத்னஹ அப்படிங்கிற
இந்த இது வந்து முடிஞ்சிருக்கும். அப்புறம் நாம ஜாத்தம், நாம வந்து நபும்சகலிங்கம். சோ அப்புறம் நாம இன்னொரு நாம் பேரானது ஜாத்தம் உண்டானது. சரியா? ரொம்ப எஃபர்ட் போடுறவாளுக்கு பகீரத பிரயத்தனங்கிறது இன்னொரு பெயராக அமைத்து விட்டது. சரியா இருக்கா? இதோட பகீரத பிரயத்னங்கிற லெசன் முடிஞ்சுடுச்சு.